அனைவருக்கும் வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றின் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இந்த தேர்தல் தொடர்பான பதிவுகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பு என்பது எழுபத்தி மூன்று மார்ச்லேயே வந்தது மார்ச் மாதமே எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த தேர்தல் களத்தை முற்றுகையிட தொடங்கிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவித்து களத்தில் இறங்குது அவங்களுக்குள்ள அந்த உதயசூரியன் சின்னத்தை அன்றைய தினம் அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் ஆத்தூர் நிலக்கோட்டை திருமங்கலம் சோழவந்தான் உள்ளிட்ட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலையும் உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சி தள்ளிட்டாங்க அப்போது மத்திய ஆட்சி கட்சியாக இந்திரா காங்கிரஸ் அந்த கட்சியும் அங்கே தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்து களத்தில் இறங்கிட்டாங்க அந்த இந்திரா காங்கிரஸுடைய சின்னம் பசுவும் கன்றும் அவர்களும் அவருடைய பங்குக்கு ஓவியர்களை வரவெடுத்து பெரிய பெரிய அந்த சின்னங்களை வரைஞ்சி தள்ளிட்டாங்க அப்போது இங்கே ஸ்தாபன காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மதிக்கத்தக்க தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸும் தனித்து களம் காண்குது அவர்களுடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராட்டை சுற்றும் பெண் இந்த சின்னத்தையும் மீத உள்ள இடங்களில் எல்லா சுவர்களையும் அவர்கள் வரைந்து தள்ளிவிட்டார்கள் இதையும் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய சங்கரையாவை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க களத்திலே புதிதாக வந்திருக்கிற அதிமுகவுக்கு வேட்பாளரை அறிவிக்கலை சின்னமும் இல்லை ஏப்ரல் மாதம்தான் அதிமுக சார்பாக வேட்பாளர் அறிவிக்கும் அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு வந்து எழுபத்தி மூன்று மே மாதம் தேதி வாக்குப்பதிவு அதற்கு ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்னதாக ஏறத்தால் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்களுக்கு முன்னதாக தான் கே மாயத்தேவர் அதிமுகவனுடைய வேட்பாளர் என்று அறிவிக்கிறார்கள் அப்போ அந்த பகுதிகளில் இந்த சின்னத்தை நாம் தேர்தல் வேட்பாளர் பெயரையாவது பொறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினர் தீவிரமாக களமிறங்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு எம் கல்யாண சுந்தரம் அவர்களையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை சார்ந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை அழைச்சிட்டு அன்றைய தினம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக பி ராமமூர்த்தி இருந்தார் அவரை சந்தித்து முதல் முறையாக அதிமுக களம் இறங்கிறது இந்த ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த வேட்பாளரை வீழ்த்துவதற்காக நீங்கள் துணை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் வேண்டுகோள் வைக்கிறாங்க ஒரு ராமமூர்த்தி அவர்களும் யோசித்து பார்த்து சரி நான் என்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த சிபிஎம்னுடைய மாநிலக்குழு கூட முடிவெடுத்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சங்கரையாவை திரும்ப பெற்று அண்ணா அதிமுகவிற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதிமுகவனுடைய வெற்றி வேட்பாளர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் மாயத்தேர் அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டாங்க ஒரு இடம் விட்டுட்டு வெற்றி சின்னம்மா இந்த சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க சின்னம் வரலை வெறும் வேட்பாளர் பகுதி பல பகுதிகளில் தார் சாலைகளில் வேட்பாளர் பெயரை அதிமுகவினுடைய வெற்றி வேட்பாளர் மாயத்தேவருக்கு வாக்களியுங்கள்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க பக்கெட்டில் சுண்ணம்ப கலைக்கு எடுத்துக்கிட்டு தார்ச்சாலைகள் முழுவதுமே அவங்க எல்லாமே அதை எழுதி தள்ளிட்டாங்க ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி மூணு நாட்கள் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு உள்ள சூழலில் தான் சின்னம் வருகிறது இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றி சின்னமாக நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி சின்னமாக வலம் வருகிற இந்த இரட்டை இலை சின்னத்தை அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலின் போதுதான் தான் அறிமுகப்படுத்துகிறார்கள் அன்றைய தினம் வேட்பாளராக இருந்த மாயத்தேவர் அவர்களை அழைத்து இந்த சுயேட்சை சின்னங்கள் சுயேட்சை சின்னங்கள்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு சின்னங்களை கொடுக்குறாங்க ஸோ இந்த சின்னங்களை எல்லாம் பார்த்த திரு மாயத்தேவர் அவர்கள் அங்கேருந்து தொலைபேசி மூலமாக அண்ணா திமுகவனுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய பொன்மணச்சிம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்கிறார் அண்ணண்ண இந்த மாதிரி சின்னங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னார் அவர் பட்டியலை வாசிக்கிறார் ஏணி சின்னம் பஸ் சின்னம் ஆலமர சின்னம் விளக்கு சின்னம் மின்விளக்கு சின்னம் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு சொல்கிறார் உடனே இரட்டை இலை எப்படி இருக்குது தோற்றம் அப்படின்னு சொல்லி பெண்மணி செம்மல் எம்ஜிஆர் மாயத்தேவர்கிட்ட கேட்குறார் உடனே மாயத்தேவர் அவர்கள் ஒரு ரெண்டு இலை ஒரு பெரிய இலை சிறிய இலை துளிர்க்கிற மாதிரி இருக்குன்னு டூ லீப்ஸ் இரு இலைகள் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் உடனே அந்த சின்னத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார் அப்போது எளிதாக பிரச்சாரத்துக்கும் இருக்கும் தட் இப்படி வி ஃபார் விக்டரி இரட்டை இலை இந்த சிம்பிளை காட்டி நம்ம ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடும் உணர்வோடும் தான் இந்த இரட்டை இலை சின்னத்தை அறிவிக்கிறாங்க இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் சின்னம் என்று அறிவித்த அடுத்த வினாடியிலிருந்து களப்பணியில் அதிமுக தொண்டர்கள் தீவிரமாக இறங்கிட்டாங்க இப்படி சின்னங்கள் வரையப்பட்ட அடுத்த ஒரு ஒன்று இரண்டு நாட்கள்லேயே சென்னையிலிருந்து இரட்டை இரட்டையில் சின்னம் அது வந்து லட்சக்கணக்கில் இறங்கிருச்சு வந்து சேர்ந்த உடனே அன்றைய அந்த ஒட்டுமொத்த தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அந்த எஸ் சோமசுந்தரம் அவர்கள் அந்தந்த பகுதிகளில் சட்டமன்றத்தில் இருந்த அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் அவங்களெல்லாம் வரவழைச்சு உடனுக்குடனே அது மூட்டை மூட்டையாக அந்த இரட்டை இலை சின்னத்தை பிளாஸ்டிக் சின்னத்தை அனுப்பிச்சிட்டாங்க அந்த சின்னம் கிடைக்கப்பெற்ற உடனே தெரு தெருவாக வீடு வீடாக சென்று தொண்டர்கள் அந்த இரட்டை இலை சிம்பல் என்கிற அந்த பிளாஸ்டிக் சின்னத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க அங்கே வாங்கிய உடனே பெண்கள் ஆர்வத்தோடு வேலைக்கு போகிறபோது சரி பிரச்சாரத்துக்கு போகிறபோது சரி கடைக்கு போகிறபோது சரி ஒரு பூ செருகிற மாதிரி அந்த இரட்டை இலை தங்களுடைய தலையில் செருகிட்டு போனாங்க அதே போல் ஆண்கள் இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் அவ்வளவு பேருமே தங்களுடைய சட்டை பொத்தானில் அந்த இரட்டை இலையை செருகிட்டாங்க இந்த பாரம்பரியமாக இருந்த அந்த சின்னங்களை விடவும் அறிவிக்கப்பட்ட ஒரு வாரத்தில் இரட்டையில் சின்னம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு ஆனால் அன்றைய ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய படைபலத்தையும் பணபலத்தையும் வைத்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டிவிட்டு இவர்களெல்லாம் இளைஞர்கள் சினிமா ரசிகர்கள் நாலு இடத்துல நாம் அடித்தோன்னா பயந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வன்முறையை கட்டவிழ்த்து விட ஆரம்பித்தாங்க எங்கேயெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட்டம் கூட்டமாக அண்ணா அதிமுக கொடிகளோடு இரட்டை இலையோடு செல்கிறார்களோ அவர்களை வழிமறித்து தாக்குவது ஓட ஓட விரட்டுவது அடிப்பது அப்படிங்கிற மாதிரியான பல சம்பவங்கள் திண்டுக்கல் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இருந்தது இந்த நிலையில் தான் தாக்குதல் என்பது எப்படி ஒரு உச்சகட்டமாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்சியான திமுக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தன்னுடைய தொண்டர்களை வரவழைத்து அவர்களுக்கு பல்வேறு விதமான நீங்கள் ப கம்பு கல் அந்த மாதிரியான பொருட்களை கொடுத்து எங்கேயெல்லாம் இருக்காங்களோ அந்த வேனில் ஜீப்பில் போகிறபோது அதை போட்டுட்டு போய் அங்கங்கே கும்பலை அடித்து கலையுங்க அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு வந்திருக்கு இல்லை இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டால் சென்னை திருச்சி கோவை பாளையங்கோட்டை இந்த சிறைகளில் இருந்த ஆயுள் கைதிகளை பரோலில் கொண்டு வந்து அந்த வன்முறைக்கு இறக்கி விட்டாங்க அப்படிங்கிற தகவலை அப்போ இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மே மாதம் பதினோராம் தேதி இந்த பதினோராம் தேதி தான் பொன்மனச்சம்மலை எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாக இருக்கு சரித்திரம் சொல்லு பார்ப்பதற்காகவும் தேர்தல் பணிகளுக்காகவும் கூட்டம் கூட்டமாக வெளியூர்களிலிருந்து வேன்களிலும் லாரிகள் அதிமுக தொண்டர்கள் வர்றாங்க அப்படி வந்த மதுரை கோச்சடை பகுதியில் இருந்து வந்த ஒரு லாரி ஒரு நாற்பது ஐம்பது பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாமே அந்த லாரியில் இருக்காங்க நிர்வாகிகள் மரியாதைக்குரிய எஸ் சி சோமசுந்தரத்தை சந்திப்பதற்காக போயிருக்காங்க அப்போ ஒரு ஜீப்பில் ஒரு நாலு பேர் அவங்க ஒரு காக்கி ட்ரவசரும் ஒரு வெள்ளை அரைக்கால் அந்த அரைக்கே சட்டை வச்ச பனியனோட வந்து இறங்கி அந்த போலி சோடா பாட்டில் அதை அந்த லாரியை நோக்கி வீசுகிறாங்க வானத்தில் தூக்கி போட்டு அதை அடித்து அந்த சிதறி விழுகுது உடனே கூட்டம் அலறி ஓடுது பெண்கள் ஆண்களும் அலறி ஓடுது இவங்க அந்த லாரியை போய் சைக்கிள் செய்யினால் அடித்து கண்ணாடி டயரு எல்லாத்தையும் அடித்து நாசப்படுத்துகிறாங்க அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஜீப்பில் ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க இவ்வளவுக்கு அந்த பகுதிகளில் சைடில் காவல்துறையினரும் நிற்கிறாங்க ஆனால் அவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை அங்கே ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் கொடி கூட போனால் அவங்கள மறித்து அடித்து துரத்துறது இது மாதிரி ஒரு வன்முறையின் உச்சம் அங்கே நாம் பார்க்க முடிஞ்சது அங்கிருந்த நாகல் நகர் பகுதி அந்த நாகல் நகர் பகுதிக்கு வந்த இந்த ஜீப் அந்த அந்த ரவுடிகள் ரவுடிகள்னா அவங்க இந்த பரோல் கைதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ பேசப்பட்டது விளாத்தி குளத்திலிருந்து பிரச்சாரத்துக்கு வந்த ஒரு லாரி அந்த பிரச்சாரத்துக்கு வந்தவர்கள் இரட்டை இலை சின்னம் வாங்கிறதுக்காக அந்த தேர்தல் அலுவலகம் அதிமுக தேர்தல் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க பிரச்சார லாரியை அங்கிருந்து தொண்டர்களை அழைத்து வந்த யாக்கோபு ரெட்டியார் அவர் விளாத்தி பகுதியினுடைய அமைப்பாளர் அவரும் ரெண்டு நண்பர்களும் அந்த லாரியினுடைய அந்த டிரைவர் சீட் பக்கம் கேபினில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க உடனே இந்த கும்பல் அவர் அந்த யாகோப்பு ரெட்டியாரை காலில் தொடைப்பகுதியில் வெட்டிட்டாங்க இந்த வன்முறை நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது எதிர்த்தா போல் ஒரு ஜீப்பில் காங்கிரஸ் எம்எல்ஏ இந்த திண்டுக்கல் நாடாளு சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் ஓஎன் சுந்தரம் என்று கருதுகிறேன் அவருடைய அண்ணன் தான் ஓஎன் சிவஞானம்னு சொல்லிவிட்டு திண்டுக்கல் நகரத்தினுடைய திமுக செயலாளராக இருந்தவர் அவருடைய தம்பி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் வருகிற பொழுது இந்த வன்முறை சம்பவத்தை பார்த்துட்டு கொதிச்சு போயிட்டார் அங்கே இறங்கி அங்கிருந்த அடிப்பட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு இது வன்முறையின் உச்சத்தில் போது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே நிற்கிறார் அடுத்த ஒரு பத்து நிமிடத்தில் அந்த பக்கம் திண்டுக்கல் சப் கலெக்டரு டிஎஸ்பி போன்றவங்கெல்லாம் ஜீப்பில் வர்றாங்க அந்த ஜீப்பை மறித்து இவரே சொல்கிறார் எம்எல்ஏ வன்முறையின் உச்சத்துக்கு போகிறாங்க தயவு இதுக்கு நீங்கள் முடிவு கட்டணும் இப்போது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் திமுக ரவுடிகள் இவர்களையும் இவர்களை தூண்டிவிட்டவர்களையும் உடனடியாக ஒரு மணி நேரம் அவகாசம் தர்றோம் இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் கைது செய்யலைன்னா நாங்களும் வன்முறையில் இறங்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக பேசி அனுப்பிச்சிட்டு இதே கருத்தை அந்த விளாத்தி லாரியில் மேலே ஏறி இந்த ஒரு தகர மெக்கஃபோன் என்றார்களே அதில் சொல்கிறார் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருங்க இந்த வன்முறைக்கு முடிவு கட்டுறதுக்கு நானே களத்தில் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச வன்முறையை திமுக கட்டுப்படுத்தி விட்டது இந்த தேர்தலை திமுக எப்படி எதிர்கொள்கிறது மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பெருந்தலைவர் காமராஜர் தலைவன சாமன காங்கிரஸ் இந்த மூன்று சக்திகளையும் வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கலப்பணிகள் தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த நிகழ்வினுடைய ஒரு உச்சம் வன்முறையின உச்சம் என்பது தான் வாத்தல கொண்டு ஆறுமுகம் படுகொலை மே மாதம் ஒரு கூட்டம் இரவு பதினோரு மணிக்கு கூட்டம் முடிந்து பேச்சாளர்களோடு வர்றாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண ஒரு இளைஞனை திமுகவினர் அடித்து காலை உடைச்சு மருத்துவமனையில் இருக்கார் இதை பேச்சாளர்கள்கிட்டயும் நிர்வாகிகள்கிட்டையும் ஒரு புகாராக தெரிவிச்சிட்டு வர்றாங்க கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் தொண்டர்கள் அதில் வத்தலை கொண்டு ஆறுமுகம் என்ற ஒரு கட்டிடம் காலை ஒரு இளம் வாலிபன் துடிப்பு மிக்கவன் பொன்படி எம்ஜிஆர் மீது உயிரே வைத்திருக்கிற ஒரு பற்றுதர் கொண்ட அந்த அவருமே இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டு வர்றபோது இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண இளைஞனை யார் தாக்கினார்களோ அவர்கள் அந்த பகுதியில் எதிர்த்த போய் வர்றாங்க உடனே இவர் கொஞ்சம் ஆவேசமாக பேசினார் இப்படி தனியாக போகிற பசங்கள்லாம் அடிக்கிறாங்க கட்சிக்காரங்களை தைரியம் முடிந்தால் நேருக்கு நேர் மோதணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காரசாரமாக பேசுறார் உடனே இந்த ஆட்கள் போனவங்க ஒரு நூறு அடி தூரம் ஒரு ஐம்பது அறுபது அடி தூரத்தில் போயிட்டு சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க வாங்கடா ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு போனவங்களே ஒரு நாலு நாலு பேர் தான் ஆனால் கூட்டம் முடிந்து போனது ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஆனால் அவன் சவால் விடுற மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு ஆறுமுகம் உள்ளிட்ட கொஞ்சம் துடிப்பான இளைஞர்கள் ஓடுகிறார்கள் அவங்கள நோக்கி ஓடுறபோது மின்விளக்கு இல்லை வெத்தலை கொண்டு அந்த காளியம்மன் கோவில் அருகே இருக்கிற கடைவீதி பகுதி மார்க்கெட் லைன் சுத்தமாக அந்த ஒரு கும்மி இருட்டுங்கிற மாதிரி யார் எங்கே இருக்கிறார்கள்னே தெரியலை ஆனால் அந்த நெடுஞ்சாலை பகுதியில் மதுரை திண்டுக்கல் பெரிய நெடுஞ்சாலை பகுதியில் விளக்கு வெளிச்சம் இருக்குது வெளிச்சத்திலிருந்து ஓடுவர்களுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் தெரியலை ஆனால் அங்கே இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்திலிருந்து வருவர்கள் தெரிகிறது ஓடிய ஒரு ஐந்து நிமிடத்தில் ஐயோ குத்திட்டாண்டா என்ற ஒரு அலறன் உடனே எல்லோரும் பின்னரிச்சு வர்றாங்க யார் யாரே குத்துறதுனே தெரியல லைட் லைட்டுன்னு கத்துறாங்க இல்லை பக்கத்தில் இருந்த ஒரு தோழர் தன்னுடைய வத்தி பெட்டியை குளித்து பார்க்குறாரு ஆறுமுகத்தினுடைய தொப்புள் பகுதியில் கத்தியை கொடுத்து மேலே இழுத்துருக்காங்க அவர் கீழே விழுந்து குடல் சரிஞ்சு அப்படியே கீழே கிடக்கு கொடுமையான விஷயம் அன்றைய தினம் அங்கே இருந்த வத்தலக்குண்டு அமைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தங்கள் கையில் இருந்த துண்டு அந்த வேஸ்டை கழட்டி அந்த குடலை அப்படியே எடுத்து அவருடைய வயிற்று பகுதியில் வச்சு கட்டி ஒரு ஜீப் எடுத்துட்டு வத்தலக்குண்டனுடைய அரசு பொது மருத்துவனை கொண்டு போகிறாங்க எவ்வளோ ஒரு பெயரை சொல்லி அரட்டுக்கிறார் ஆறுமுகம் அவன் தான் குத்திட்டான் குத்திட்டு அங்கு சென்று மருத்துவ சேஷர் டாக்டர் சர்வபிள்ளி என்று ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த தொண்டனை அவரை காப்பாற்ற முடியலை அந்த சம்பவத்தின் பிறகு ஒரு கடுமையான ஒரு வன்முறை நடக்குது தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் அவர் வத்தலக்குண்டு ஆறுமுகம் வசித்த அந்த வெங்கடாப்பட்டின்னு ஒரு பகுதி அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உறவினர்களும் குடும்பத்தினரும் கதறி அழுதுட்டு மருத்துவமனையே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அன்றைக்கும் அந்த மலபார் போலீஸுன்னு ஒரு போலீஸ் வரும் அது வந்து இந்த இரும்பு தொப்பி போட்டுட்டு அரக்கால் டவுசல் போட்டுட்டு அவங்க பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் அந்த அவங்க அடித்து துரத்தினாங்க அவனுடைய தொண்டர்களை கதறி அழுத அவங்க எல்லாமே அடித்து துரத்தி ஒரு மிகப்பெரிய வன்முறை அங்கே நடந்தது மரியாதைக்குரிய வத்தல கொண்டு ஆரம்பத்துடைய மனைவி சுந்தரி நிறை மாதம் கர்ப்பிணி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பெண் அது கதறி துடித்த அந்த காட்சியை பார்த்தாலே எல்லோருமே அங்கு கூடியிருந்த அனைவருமே கதறி அழுகின்ற ஒரு சுகமான நிகழ்வு நட அடுத்த நாள் அவருடைய இறுதிச் சடங்கில் மரியாதைக்குரிய கே கிருஷ்ணசாமியின் கிருஷ்ணசாமி மனோகரன் போன்ற பல முன்னணி தலைவர்கள் எல்லோரும் வந்து அந்த இறுதி மரியாதை செய்தாங்க அடுத்த ரெண்டு நாளையில் பொன்மணச்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் நேராக வத்தல் கொண்டு ஆறுமுகத்தினுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய அண்ணையாரையும் அவருடைய மனைவியையும் சந்தித்து ஆர்தல் சொல்கிறதுக்காக வருகிறார் அந்த வீட்டினுடைய முற்றத்தில் பொன்மணி எம்ஜிஆர் காலடி எடுத்து வைத்தவுடனே ஆறுமுகத்தின் தாயார் ஐயா என் பிள்ளையை வெட்டி சாய்ச்சிட்டாங்கயா என்று ஓடி வந்து கால்களை கட்டி பிடித்து கதறி உடனே பொன்மணச்சிமல் எம்ஜிஆர் குமுறுகிறார் அவருடைய கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் வருகிறது கட்டுப்படுத்த முடியல ஒரு பத்தடி அடி தூரத்தில் ஒரு திண்ணையில் அவனுடைய அந்த இளம் மனைவி விதவை கோலத்தில் அமர்ந்திருக்கிறா அமர்ந்திருக்கிறாங்க பொன்மணிச்சிமல் எம்ஜிஆர் அந்த திண்ணையில் சென்று அமர்ந்ததுமே ஆறுதல் குறித்தேற்ற தேற்ற முடியாமல் பொன்மணச்சிமல் எம்ஜிஆர் அவர்களும் கண்ணீர் விட்டபடியே இருக்க ஒரு மிக ஒரு நெகிழ்ச்சியான அந்த தருணம் அங்கே கூடியிருந்த அனைத்து அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கதறி அழக்கூடிய நிலை இருந்தது இப்படி ஒரு வன்முறையின் உச்சமாக அந்த கொலை சம்பவத்தை நாம் குறிப்பிடலாம் அடுத்த நாள் பல்வேறு பகுதிகளிலே இதற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே அனைத்து கட்சியினருமே கடுமையாக கண்டனத்தை தெரிவித்தார்கள் இது ஒரு உச்சபட்ச வன்முறை இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அதற்கு எல்லாம் மக்கள் நிச்சயமாக ஒரு தீர்வை தந்தார்கள் எப்படி என்றால் திமுகவின் சார்பிலே பொன்முத்துராமலிங்க வேட்பாளர் இந்திரா காங்கிரஸ் சார்பிலே கரு சீமைச்சாமி வேட்பாளர் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பிலே என்எஸ்வி வி சித்தன் வேட்பாளர் கே மாயத்தேவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அந்த தேர்தலில் சுமார் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் இதில் மாயத்தேவர் பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பாதிக்கு மேலே இரண்டாம் இடம் வந்த என்எஸ்வி வி சித்தன் ஸ்தாபன காங்கிரஸ் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் மூன்றாம் இடம் வந்த திமுகவின் அன்றைய ஆட்சி கட்சியான திமுகவின் வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம் சுமார் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் ஒரு பத்தாயிரம் ஓட்டு குறைவாக வாங்கியிருந்தாங்கன்னா டெபாசிட் பறி போயிருக்கும் இந்திரா காங்கிரஸுக்கு டெபாசிட் பறி போய் விட்டது சுமார் ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் அங்கே பெற முடிஞ்சது ஒரு மகத்தான வெற்றி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பொன்மனச்செமல்லி எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கே மாயத்தேவர் வெற்றி பெற்றார் என்கிற செய்தி வெளிவந்தவுடனே இந்திய அரசியலே திரும்பி பார்த்தது ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக பொன்மனச்செமளி எம்ஜிஆரை அங்கீகரித்த அந்த நிகழ்வு அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலினுடைய அந்த வெற்றி செய்தி வந்தது இந்த வெற்றி செய்தி கிடைத்த அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய சோக செய்தியும் அதிமுகவுக்கு வந்தது அரங்கநாதன் என்கிற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார் விபத்திலே பலியாகிவிட்டார் அதிமுகவின் கொடி அறக்கம்பத்திலே பறக்க வேண்டும் ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்று பொன்மனச்சிம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார் இந்த செய்தியை அன்றைய திமுக பத்திரிகையிலே ஒருவர் கட்டுரையாக எழுதுகிறார் வெற்றி செய்தியை வெற்றி விழாவை வானலாவ தங்கள் கொடியை பறக்க விட்டு கொண்டாட வேண்டிய நிலையில் இப்போது அரைக்கம்பத்திலே இந்த கொடி பறக்கிறது இந்த அரைக்கம்பத்தில் பறக்கும் இந்த நிகழ்வு தொடர வேண்டும் வெறும் சல்லிவேர்கள் மட்டும் விழுந்தாலே போதாது ஆணி பார்த்து அதையும் அழிக்க வேண்டும் என்று அந்த திமுகவின் கட்சி பத்திரிகையிலே ஒருவர் கட்டுரையாக எழுதினார் எந்த அளவிற்கு வன்மம் அவர்களம் இருந்தது என்பதுக்கு இது ஒரு மிகச்சிறிய சான்று அடுத்து நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்